பாசுடா. மச்சான் ஊருக்கு போல? நம்ம பட்டாபிக்கு. பட்டாபிக்கு என்னாச்சு? நீயே போய் பாடுற. கட்டு வருதுல. டாக்டர் கால் சரியாக வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் இங்கேயே தங்கி கால் சரியான கிளம்பிடலான்னு வந்துட்டோம். கூடவே இருக்கணும் போல இருக்கு. நிறைய வேலை இருக்குல்ல. நல்லா இருக்குடா. வேற யாரும் சொல்லி அனுப்புறோம். மேட்டர் தெரிஞ்சு போச்சா? காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம், நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் செய்யும் தப்பி ஓடி திரும்பணும். எனக்கு ஒரு ஐடியா வந்துருத்து. பஸ் இங்க போய் எடுத்து பாம்பு. ஆமா, ரெண்டு தள்ள இருக்கு. என்னடா மீச போச்சுடா? போடா. மச்சான் ஆபீஸ்டா? போறான்.
போய் ரெண்டு நாள் ஆகுது. போய் தொலைங்கடா. அச்சாடா, தண்ணி வரல, மேட்டர் போடுங்கடா. என்னடா சொல்ற? போட்டு எங்க வண்டி சஃபே இருக்கானோ இங்கதானே வச்ச. ஓ ஐயோ, லேட் ஆகுதே, திட்டுவாளே, இங்கதான் ஐயோ காணுமே. ஐயோ என்னடா தேடுற? டேய் வண்டி சாவி பாத்தீங்களா? தோ இருக்கு பாரு. எங்க எங்க இங்க வரா, விளையாடுறது உங்களுக்கு வர நேரம் இல்ல, தேடி கொடுங்கடா. டேய் பாரு எப்படி அடிச்சு. மனத்துல மச்சி சான்ஸே இல்லடா, செம்மையா இருக்கு. அப்புறம் உனக்குன்னே எடுத்தாச்சு அம்மா இருக்குடா. என்னடா சூப்பரா இருக்கு. சரி பூச்சி பைக்க போய் மாட்டேன். சிறுப்பர் பூச்சா போலாமா? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தீபிகா, தீபிகா இந்த படத்துல இல்ல, வேற படத்துக்கு போலாம். தீபிகா சொன்ன கேளு. தீபிகா சாரிமா, தீபிகா இரு இரு. சோகமாயிட்டானா? ஆமாண்டா. சந்தோஷப்படுத்துமா? பாப்பா
மச்சான் நம்மலாம் ஊருக்கு கிளம்புவாடா. ம், எப்படா போவோம்? காலையில டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம்டா. வேணாண்டா, இப்பவே போலாம்டா. ஏய், இப்பவே வா. இப்ப டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலடா. பஸ்லயா ட்ரெயின்லயா? எதுல போலாம்னு சொல்லுங்கடா. ட்ரெயின்ல, பஸ்ல. டேய், ட்ரெயின்லடா. பஸ்லடா. ட்ரெயின்ல, பஸ்ல. ட்ரெயின்ல, பஸ்ல. சரி சரி, எதுல டிக்கெட் இருக்கோ அதுல போலாம். ஓகே. ஆனா எப்ப போலாம்? காலையில? இப்போ. காலையில? ஏய், இப்பவே. காலையில? இப்பவே. காலையில? இப்பவே. காலையில? இப்பவே. காலையில? விடுடா, விடுடா. ஒரு சீட் குலுக்கி போடுவோம். அதுல என்ன வருதோ அதுபடி போவோம். சூப்பர் ஐடியா. கல்யாணம் ஒரு பேப்பர் எடு. ஆ, எடுத்தியா? பேப்பர் இந்தா. டேய், பட்டா விட்டக்கு ஒரு பேனா குடுடா. பேனா இந்தா. பேப்பர் நல்லா கிழி. கிழிச்சாச்சு. ஆ, எழுது. எழுதியாச்சு. குலுக்கி போடு, குலுக்கி போடு. வெற்றி ஆனது. டேய், பட்டா வி ஒரு சீட் எடுடா. வாசு, வாசு, வாசு. மயிலாட் குற்றவாளி கொண்டு நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டு காதல் செய்திருக்கிறார். அவரது ரூம்மேட் ஆன நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கூட நெஞ்சை விதைத்திருக்கிறார். அப்செக்ஷன் மயிலாட். ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார்கள். அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அது என்ன பூ? குஷ்புவா? நோ மை லார்ட், உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ. ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்துக் கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன். அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஹானர். அவர் பூ வாடி போதோ என்னமோ. தவாலி என்று கூட நான் பார்க்க மாட்டேன் மை லார்ட். சுடு தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊத்தி விடுவேன். அவ்வளவு ரோஷா இருந்தா அவரு பூ பறிச்சு காட்டு சொல்லுங்க யுவர் ஹானர். இந்தாடா பறித்துக்கொள். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். ஆர்டர் பண்ணியா செய்யுர் ஹானர். அதே மட்டன் பிரியாணி. ப்ரோசீட். ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும், அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் மை லார்ட். நோ மை லார்ட், அதற்கு சட்டத்தில் துளி கூட இடம் இல்லை. என்ன மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா? அது வந்து லவ் பண்ணீங்களா? ஆமா 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 ஆமா. குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடியிருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இனி இந்த விஷயத்தை மறைக்க வாசுகிட்ட சொல்லிட வேண்டியதுதான். டேய் வாசு, நீ லவ் பண்ற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க, பார்த்து நடந்துக்கும்.